ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ராம்தட்டுக்கு பீஸ் பாட்டு பார்க்க போயிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து வாரம் சொல்லியிருக்கான், ஆனால் அவனுக்கு இது சேர்த்த டிக்கெட் எடுத்துக்கான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் என்ன சொல்ல போகிறோம்னா டிக்கெட் கிடைக்கல, கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்ல போகிறோம். அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிராங்க் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் போட்டான், இப்போ நடுவில் வழியில் இன்னும் பேசினேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வாடாடி எவ்வளோ படம் போட போகிறாங்கண்ணா அப்படின்ட்டு இருக்கிறான். ஆனால் நான் வந்து சொல்லியிருக்கேன், டேய் ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அப்படி வெயிட் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ போய் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். டிக்கெட் கேன்சல் ஆகி தொலைஞ்சிருச்சுல, இப்ப எடுத்துடலாமா? உள்ள போய் கூட்டம் வர பயங்கரமா இருக்கல, எடுத்துடலாமா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலா, இருல போலாம்ல, என்ன பண்ண போற? டிக்கெட் வாங்கிடலாம், இங்க இவ்வளவுதானே கூட்டம் இருக்கு, போயிட்டு வாங்கிடலாம். டிக்கெட் இருக்கும்ல, வாங்கிடலாம். அங்க பாரு, தளபதி பாக்குறாருல, நம்ம போகும் படத்துக்கு போனோம், போவோம், வா போவோம், வாங்கிட்டு வந்துருவோம். டிக்கெட் அவசரப்பட்டு கேன்சல் ஆயிட்டல, எப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரியல. போய் இன்னொரு பிளீஸ் இன்னொன்னு பிராங்க்ல, சும்மா சொன்னா டிக்கெட் இருக்குல்ல, வாழ போலாம். எப்படி கேன்சல் ஆகும் எனக்கு? பிராங்க்னா தெரியல மக்களே, மக்களே இங்க பாருங்க, பிராங்க்னு சொல்ற அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறோம். சும்மா சொன்னோம்ல, நிஜமா இருக்கு டிக்கெட் இருக்கு மக்களே, இங்க பாருங்க, டிக்கெட் இருக்குன்னு சொல்றேன் அப்போ நம்ப மாட்டேங்கிறான். சத்தியமா டிக்கெட் இருக்குது, ஏ சத்தியமா இருக்குல்ல. ஏ பிராங்க் முடிஞ்சிச்சு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணி பயில, பண்ணி பயில, கிறுக்கு பயிலா, இதே சோழி அலையில வரும்.